தையல் கலையை கற்றுக்கொண்டு ரவிக்கை தைத்து கொடுத்து சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். இட்லி மாவு அரைத்து கொடுத்து அந்த வருமானத்திலும் அழகாக சிக்கனமாக குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். பூக்களை சந்தையில் வாங்கி வந்து வீட்டின் முற்றத்தில் பரப்பி வைத்து இடுப்பு உடைய பூக்களை கட்டி அதை ஒவ்வொரு வீடுகளிலும் கோவில் வாசல்களிலும் விற்று குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். குழந்தைகள் இருந்தும் அதை அக்கம் பக்கத்தில் விட்டுவிட்டு நாள் முழுவதும் பல ஆண்களின் சில்மிஷ பார்வைகளுக்கிடையே ஆட்ட ஊட்டி பிழைப்பு நடத்தும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். அதிகாலை எழுந்து வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடித்து அறக்க பறக்க பஸ் ஏறி 12 மணி நேரங்கள் ஃபேன்சி ஸ்டோர், எக்ஸ்போர்ட் கம்பெனி, துணிக்கடைகளில் பாடுபடும் நமது பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். தள்ளுவண்டியில் இட்லி கடை வைத்து பல பேச்சலர்களின் சொற்ப வருமானத்திற்கு ஏற்ப பட்ஜெட் சாப்பாடு கொடுத்து பசியாறும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். 3000 சொற்ப சம்பளத்துக்கு 30 நாளும் 9 மணி நேரங்கள் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு பாடம் நடத்தும் தனியார் பள்ளி பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். கட்டிட வேலையில் கால் கடுக்க நின்று இடுப்பு செங்கல் ஏறும் 7 மாடி தூக்கிச் சென்று மேஸ்திரியின் சீண்டல்களையும் தாங்கி பிழைப்பு நடத்தும் பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். உச்சி வெயிலில் ரோட்டு வேலைக்கு பள்ளம் தோண்டும் வேலைக்காக இரவு உணவுக்காக வியர்வை வழியை உழைக்கும் முகம் ஒடுங்கி போன பெண்களை பாருங்கள், நமக்கு நம்பிக்கை கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.